ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நற்பவி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து பீச் கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் அதுக்கு வந்து பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வள்ளிக்கிழங்கும் சாத்துக்குடி ஜூஸும் புழிஞ்சிட்ருக்கேன். ஸோ சாத்துக்குடி ஜூஸ் வந்து புழிஞ்சாச்சு, ரெண்டு பழம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன், சரி வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம கிளம்புறதுக்குள்ளன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 3:30 கிளம்பணும். இது வந்து அவளோட ஜூஸர் டப்பா, ஸோ இதில் தான் அவள் குடிப்பா. ஸோ அது டைம் வந்து சாத்துக்குடி வெந்துடுச்சு. ஸோ அதை ஆற விட்டுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணிடலாம். அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா, பீச்சுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. நல்லா சாஃப்டாக இருந்தது காட்டனும். நெக்ஸ்ட்டு சக்கரை வள்ளி கிழங்கு ஆறிச்சு. ஸோ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் வந்து ஜூஸ் பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஸோ சாத்துக்குடி ஜூஸ்க்கு மட்டும் நான் எப்பவுமே வந்து ஒயிட் சுகர் தான் போடுறேன். ஏன்னா இந்த நாடு சக்கரை போட்டால் அது நல்லாவே இருக்க மாட்டேது. ஸோ அதனால் ஒயிட் சுகர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் பசிச்சுதுன்னா அப்படின்றதால எடுத்துக்கிட்டு லேட் ஆகிடுமோ அப்படின்ற. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் பேக்கில். ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஊட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு அந்த அளவுக்கு கரெக்டாக கண்டிப்பாக பால். ஸோ அதனால் பால் வந்து காய வச்சுருக்கேன். ஸோ அதை ஆறினோடனே நாட்சக்கரை போட்டு ட்ரெஸ் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேண்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். இந்த பாப் அவுட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுக்கு போகும்போது விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு அதை எடுத்துக்கிட்டேன். பாலும் ஊற்றியாச்சு. எங்களுக்கு வந்து ரெண்டு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வீடை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியிலே மேடம்க்கு பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் சரி ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தாள். ஸோ அதனால் வந்து ஜூஸை கொடுத்துட்டு குடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போல்லாம் என்னென்னா எடுத்து எடுத்து பார்க்குறான், ஐயோ காலியாகிடுது காலியாகிடுதுன்னு பார்த்துட்டு இருந்தா. ஸோ அது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும் போது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும் போது அங்கே மெட்ரோ ஒர்க் போயிட்டுருந்ததால் நல்லா சுத்த விட்டுட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம்தான் வந்தோம். ஸோ போயிட்டுருக்கோம் இன்னுமே. ஸோ வந்தாச்சு. இப்போலாம் வந்து இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுட்பாத், அந்த வழியில் தான் வந்து போகிறது. மண்ணில் நடக்க முடியல, போகிற வழியில் ஹாஸ்லாம் இருந்தது. கூப்பிட்டாங்க ரைடிங்காக, பாப்பா பயப்படுவான்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பாத்தில் தான் நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். மேடம் வந்து ஒரு சன்கிளாஸ் போட்டுட்டு அவள் வந்து தூக்கத்தில் இருந்தா, தூங்கி ஏஞ்சிட்டு அப்படியே மெதப்பிலே வந்தா, தூக்கமே கலையில் அந்த தட்டி தடுமாறி வந்துட்டுருந்தா. அவங்க அப்பா கூட கையை பிடிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தா. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு வந்தேன். என் கையில் மூட்டைலாம் கிடக்குது. அங்கே போயிட்டு உட்காரத்துக்கு சரின்ட்டு ஒரு பெட்ஷீட் மாதிரி சின்னதாக ஒரு டவல் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ மேடம் வந்து இப்போ கையை பிடிக்க மாட்டாங்களாம், கை பிடிச்சா வந்து நாங்கள் எழுத்துட்டு போயிடுவோமா, அதனால் கை பிடிக்காமல் அவங்க மாட்டு ஓடி வராங்க. நடக்க கூட மாட்டாள், கையை விட்டுட்டா நடக்கவே மாட்டாள், ஓடுவா மாட்டுட்டு ஓடுவா. ஸோ அதனால் ஓடி போயிட்டுருக்கா அவங்க அப்பா கிட்ட. அது சமமாக இருந்தால் பரவாயில்ல, ஃபுட்பாத்து கொஞ்சம் இடுந்தட்டமாக இருக்கிறதால பயமாக இருக்குது கீழே வெட்டுறதுக்கு. ஸோ ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை, அவன் மாட்டு ஓடிட்டு கிடந்தா. சரி வீடியோ ஃபோட்டோவில் அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து மெரினா பீச் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து திருவான்மையூர்லாம் அடிக்கடி போக மாட்டோம், மெரினா போகும். காமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், இடமும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து மெரினா பீச் தான் போவோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு அங்கேயே செட்டில் ஆயாச்சு. செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். மேடம் உட்காந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கூப்பிட்டு போனோம், பட் ஆனால் அவளை கால்லாம் வைக்க விடலை, கொஞ்சம் அட்டகாசம் பண்ணால். இந்த தடவை சமத்தாக இருந்தாள், எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா ஜாலியாக. அவளுக்கு வந்து மண்ணில் வந்து ஃபஸ்ட் நான் கால் வைக்கவே விடலை, அதுக்கப்புறமா மண்ணில் கால் வச்சு ஒரு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தா. அது மண் ஒட்டும் இல்லையா, அது ஒரு மாதிரி இருந்துட்டு போல அவளுக்கு, அதனால் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. சைடில் நாங்கள் வந்து சக்கரை வள்ளி கிழங்கு ஊட்டிகிட்டு இருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து பாருங்கள், பாலே குடிக்கிறது நைட் வரைக்கும் பாலே குடிக்கிறேன் சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, ஏதோ சாப்பிட்டுமேன்னு சாப்பிட்டா. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்டிருந்தேன் நான், சரின்னு சொல்லிட்டு எனக்கு மசாலா போட்டது. அவங்களுக்கு வந்து வெறும் சால்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க.
சால்ட் அவளுக்கு அதிகமாக கொடுக்கல, ஒன்றே ஒன்று தான் கொடுக்கும். சரின்ட்டு அதை சாப்பிட்டுட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் பாப்பா வந்து பீச்சில் கால் வச்சுட்டு நடந்துட்டுருந்தா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். எனக்கு பயமாகவும் இருந்துச்சு, எங்கடா வந்து விட்டு போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சு விளையாடிட்டுருந்தேன். ஸோ இதோட இன்னொரு விலாக் முடிச்சு நெக்ஸ்ட் விலாக் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய். அம்மா பாய். எங்கே போகிறீங்க? Oh, yeah.